என்ன ரூம் அடைச்சா பாத்ரூமா? இந்த வீட்டு விட்டு வெளியே போறதுக்கான டோர் எங்க இருக்கும்னு தெரியல. இது என்ன செவரெல்லாம் உடஞ்சிட்டு கிடக்குது? இங்க இருந்து சீக்கிரம் வெளியே போயிடும். முட்டு செவரு, இதுக்கு மேல போக முடியாது. போச்சு போச்சு போச்சு, என்ன விட்டு 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 வேணும் 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 வேணும். ஒரு நல்ல பாட்டா போட்டு பாட்டு நிறுத்து, சாவு பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற பயமா இருக்குல்ல. உங்ககிட்ட போய் பாட்டு போட சொன்ன மாதிரி ஏன் தப்பு தான்? இது என்ன இடம்? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது இந்த இடத்த. ரொம்ப பழக்கமான ஒரு இடம் தான். இறங்கிக்கிங்க. இங்க இறங்கணுமா? என்ன இடம், ரொம்ப இருட்டா இருக்கு. இது நம்ம பழைய ஸ்கூலாச்சே, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்துச்சு? எனக்கு ஸ்கூல்னாவே பிடிக்காது. கிளவி பார்த்து ஓட்ட மாட்டியா? அது சரி, இப்ப போனது அந்த கிளவி தானே? ஐயோ, என்ன விட்டுட்டு போயிருச்சே. இங்க ஒரு தனிக்கிறான், ஏன்டா அப்படி குரு குருன்னு பாக்குற? கையெல்லாம் என்ன ஒரே கலரா இருக்குது? பின்னாடி என்னது? நம்ம பக்கத்து வீட்டு கிளவி நம்மள இந்த ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து கோத்து விட்டு போயிருச்சு. நமக்கு நாலு நாள் நைட்டு தான் சான்ஸ். அதுக்குள்ளே முடியாது, இந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சு ஓடிடணும். மோடல் என்னமோ எழுதுறான். ஐ ஹாவ் டு பி ப்ரிபேர் ப்ராப்பர்லி. ஐ எம் லவ்லி பாஸ் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட். ஹேய், நம்ம பேர் எழுதிருக்குங்க, லவ்லி பர்சன் எழுதி இருக்குது. எப்படா? ஓ, நம்ம கேம் ஆரம்பிக்கும் போது பேர் கேட்டானுங்க, அது இதுக்கு தான் நினைக்கிறேன். போர்டுக்கு கீழே சாப்பீஸ் மாதிரி என்னமோ கிடக்குது. ஐயா, என்ன அதுனே தெரியல. கை துண்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருக்காங்க அதுல. இது என்ன, அது ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்கு, ஆனா ஒன்னும் யூஸ். இங்கே போருங்க, ரத்தம் யாரையோ பெட்ல அடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க. எங்க இழுத்துட்டு போயிருக்காங்க? அப்படியே இந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போவோம். இங்க தான் எங்கேயோ போகுது, இந்த ரூமுக்குள்ள தான் போகுது. ஓ, இந்த ரூமுக்குள்ள வச்சு பலி கொடுத்துருக்காங்களா? சடன் நன்றி கொடுத்துருச்சு, இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா? பின்னாடியே வருது, எதுக்கு பின்னாடி மஞ்சள் தான். இந்த சந்துக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். இங்கே வருது, என்னது, எங்க போனாலும் வருது. இது மோசமான கேள்வியா இருக்கும் மாட்டுக்கு. ஈவில் நன் ஃபேஸ பார்த்தாவே எனக்கு பயமா இருக்குது. ஏன்னா ரண கொடூரமா பண்ணிருக்கானுங்க, எவ்வளவு பயங்கரம் நினைக்கிறேன். அடக்கம் தான் பண்ணேன். கிளவி பட்டுன்னு போட்டா பொட்டுன்னு போற ஆளுன்னு நினைச்சியா? லவ்லி பாஸ் எவ்வளவு அடிச்சாலும் திரும்பி வந்துகிட்டே இருப்பேன். இன்னைக்கு அந்த கிளவிய ஒன்னும் நம்மளால பண்ண முடியாது. அதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சு போற வழியை மட்டும் பாக்கணும். ஆல்ரெடி இந்த கேம்ல நம்ம நார்மல் ஈவில் நன் பிளே பண்ணிருப்போம். அதே மாதிரிதான் இந்த வீடு லைட்டா இருக்கு, லைட்டா தான் இருக்கு. நிறைய விஷயம் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. எப்படி வெளியே போறதுனே தெரியல. அந்த கிளவி வர மாதிரியே சவுண்ட் கேக்குது, ஆனா எங்க வருதுன்னு தெரியலையே. ஈவில் நன் கிளவி வரதுன்னா சொல்லிட்டு வா. இங்க பக்கத்துல ஏதோ ஒரு கை சிம்பிள் போட்டு ப்ளூ கலர்ல லைட் எரியுது. பக்கத்துல ஏதோ ஒரு லெட்டர் வச்சிருக்கானுங்க. இந்த லெட்டர் ஓபன் பண்ணி படிக்கணுமா? அம்மா சேஃபான இடத்துல போயிட்டு எங்க போய் மறையிறது? இங்க ஒரு படிக்கிட்டு இருக்கு, இதுலயும் மேலே ஏறிடலாம். இங்க ஒரு டோர் இருக்கு, ஆனா அது ஓபன் ஆக மாட்டேங்குதே. சரி விடுங்க, அந்த லெட்டர் ஓபன் பண்ணி பாப்போம் என்ன இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிராஷ் த ஃபிரிட்ஜ், ஃபைண்ட் 3 ஃபியூஸ் அண்ட் பிளேஸ் அண்ட் பிரஸ் ஃபியூஸ் பாக்ஸ். ஓ, புரிஞ்சிச்சுங்க. மூணு ஃபியூஸை கண்டுபிடிச்சி ஃபியூஸ் பாக்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம ஃபிரிட்ஜை கிராஷ் பண்ணி போகணும். அந்த மூணு ஃபியூஸ் எங்க இருக்குன்னு அவனுங்களே சொல்லிட்டானுங்க. கிச்சன், அதுக்கப்புறம் டைனிங் ரூம், அப்புறம் ஈவனோட ரூம்ல இருக்காமா? அந்த மூணு ரூம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமா? அப்ப ஓகே, பிடிக்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து லுக் ஆஃப்டர் கிராஷிங் த ஃபிரிட்ஜ் இன் த ரூம் நெக்ஸ்ட் டு த மெயின் ஸ்கூல் என்ட்ரன்ஸ். ஃபாலோ த அட்வைஸ் ஆஃப் த பெயிண்டிங், யூ வில் நீட் த லாங் ஐட்டம். அந்த பாலத்தை தாண்டினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கூல் வருமாமா? அந்த ஸ்கூல்ல ஒரு போட்டோ சொல்றதை நம்ம கேட்கணுமாமா? அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் பிடிக்கணுமாமா? அந்த பாக்ஸுக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட்டான பொருள் இருக்குமாமா? அது ஓபன் பண்ண முடியாது, உடைக்க சொல்லியிருக்காங்க ஏதோ ஒரு உயரமான இடத்துல இருந்து.
ஓகே ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த மூணு ஃபியூஸையும் கண்டுபிடிப்போம், இருங்க ஈவில் நன் வருதான்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஈவில் நன் வர மாதிரி ஃபீல் ஆகுது, வெளியே எட்டி பார்ப்போம். இந்த பக்கம் இந்த பக்கம் ஆக லைட் எரியுது, கிளவி தான் வருதுன்னு நினைக்கிறேன். இது பின்னாடி மறைஞ்சிக்குவோம். லவ்லி பாஸ் ரூம் விட்டு வெளியே வந்துட்டியா ஒன்னா இன்னைக்கு? ஈவில் நன் கிளவி வேறு நம்ம மேலே செம்ம கோவத்தில் இருக்க மாட்டுக்கு. ஓகே நம்ம போயிட்டு ஃபியூஸை கண்டுபிடிப்போம். ஆல்ரெடி ஒரு ஃபியூஸை நம்ம எடுத்துட்டோம், கரெக்டாக அந்த ஃபியூஸ் எடுக்கும் போது கரெக்டாக கிளவி வந்து நம்மளை அடிச்சு சாச்சிருச்சு. அதனால நம்ம அடி வாங்கின இடத்துல தான் அந்த ஃபியூஸ் இருக்கும், அதை போய் எடுத்துட்டு வரலாம். ரெட் கலர் லைட்டா? ஐயோ கிளவி, நான் அப்பயே நினைச்சேங்க ரெட் கலர்ல லைட் இருந்துச்சுனாவே அந்த கிளவி தான் வரும். இப்போ அந்த ஃபியூஸ் எடுக்கணுமே, கிளவி வேறு பின்னாடி வருது. எந்த இடத்துல அந்த ஃபியூஸ் போட்டேன் ஞாபகம் இல்லை. இங்கே தான் இங்கே அடி வாங்கினேன் நினைக்கிறேன். இந்த இடம் உடஞ்ச மாதிரி இருக்கு. ஆ இங்கே தான் இந்த இடத்துல ஃபியூஸ் எடுத்தோம், இங்கே தான் இங்கே அடி ஒவ்வொருக்கு பாருங்க ஃபியூஸ். ஒரு ஃபியூஸ் எப்படியே எடுத்தாச்சு, இந்த ஃபியூஸ் எடுத்துட்டு போய் இப்போ ஃபியூஸ் பாக்ஸில் கனெக்ட் பண்ணோம். ஃபியூஸ் பாக்ஸ் வேறு எங்கே இருக்கும்னு தெரியல. இங்கே ஐயோ ஃபஸ்ட்டு மிஸ் ஈவில் நன் கையில் மாட்டிருப்போம். இப்போ அது பின்னாடியே துரத்திட்டு வருது. சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணும். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குதுங்க, இது வழியே மேலே ஏறிட வேண்டிதான். சடன் என்றியே மேலே எதுவும் கிளவி வந்துட போகுது. அப்பா இங்கே யாரும் இல்லை, இது என்ன இடமா இருக்கும்? இங்கே போருங்க டோர் இருக்கு. ஓ இதுதான் அந்த பாலமா, இதை தாண்டி தான் நம்ம போகணும். இந்த பட்டன் எழுதி பார்ப்போம், என்ன வேலை செய்ய மாட்டேங்குது. ஓ எலக்ட்ரிசிட்டி இல்லையாட்டுக்கு, அதுக்கு தான் இந்த ஃபியூஸை கனெக்ட் பண்ணி பவர் இதுக்கு கொடுத்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி போகணும் மாட்டுக்கு. ஒரு ஃபியூஸ் கிடச்சிருச்சு, ஆனால் இதை எங்கே கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபியூஸ் பாக்ஸ் எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியலையே. இந்த இடமே பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குங்க, பாருங்க எப்படி உடஞ்சு கிடக்குது. இந்த கிளவி தான் யாரையோ போட்டு அடிச்சிருக்க மாட்டுக்கு இந்த ரூமுக்குள்ளெல்லாம். ஓகே இது என்ன ரூமு, இது என்ன, எல்லாமே பாத்ரூம் மாதிரி இருக்கு. இந்த வீடே ஒரு பஸ்ஸில் மாதிரி இருக்கு, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு. எங்கே வந்தோம் போனோம் எதுவுமே தெரியும் மாட்டேங்குது. இப்போ அந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருக்க ரூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. இங்கே ஒரு கேப் இருக்கு, இது வழியாக தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்தோமா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்த இடத்துக்கே வந்துட்டு மாட்டேங்குது. இந்த டைனிங் டேபிள்லாம் இருக்கு. ஓ இதான் டைனிங் ஹாலா, அப்போ கிச்சன் எல்லாம் அங்கே தான் இருக்காட்டுக்கு. அப்போ இன்னும் ரெண்டு ஃபியூஸ் பக்கத்தில் இங்கே எங்கேயா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஃபியூஸ் கனெக்ட் பண்ணுற ஃபியூஸ் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரூமில் இருக்குமோ, இங்கேயும் இல்லை. எங்கடா வச்சிருக்கீங்க ஃபியூஸ் பாக்ஸை, இது என்னது? இதான் கிச்சன் அட்டுக்கு தான் இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்கு பாருங்க. எஸ் ரெண்டாவது ஃபியூஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் இன்னும் அந்த ஃபியூஸ் கனெக்ட் பண்ணுற பாக்ஸை காணாமல் பக்கத்தில் எங்கேயோ கிளவி வர சவுண்டு வேற கேட்குது. எங்கிருந்து வரப்போதோ தெரியல, வந்து முன்னாடி சர்ப்ரைஸ் அப்படி நிக்க போகுது மட்டும் தெரிஞ்சு போச்சு. இந்த இடமே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேணாம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். அங்கே ஒரு டோர் இருக்கு, இங்கே யாரோ கையை வச்சிருக்காங்க, கை சிம்பிள்லாம் இருக்கு. இது என்ன பாக்ஸ், ஓபன் பண்ணி பார்ப்போம். எஸ் இதுதான் ஃபியூஸ் பாக்ஸ் ஆட்டுக்கு. ஓகே இந்த ஃபியூஸை கனெக்ட் பண்ணி இதை ஆன் பண்ணி விடுவோம். என்ன ஆன் ஆக மாட்டேங்குது. இன்னும் ரெண்டு ஃபியூஸ் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வரணும்ல, அதை மறந்துட்டோம். ஆல்ரெடி ஒரு ஃபியூஸை நம்ம பார்த்தாச்சு. எங்கே பார்த்தோம், எங்கே பார்த்தோம், கிச்சனில் பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே கிச்சனில் எடுப்போம். அந்த ஈவில் நன் வேறு நம்மளை பார்த்துருச்சு. ஃபியூஸ் எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, இதாக இருக்கே. எப்படி ஃபியூஸை கண்டுபிடிச்சாச்சு, இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அந்த ஃபியூஸ் பாக்ஸில் கனெக்ட் பண்ணணும். இன்னும் ஒரே ஒரு ஃபியூஸ் தேவை, அதையும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம வெளியே போயிடலாம். ஆமாம் நான் அந்த ஃபியூஸ் பாக்ஸ் இருந்த ரூம் எங்கே இதான் நினைக்கிறேன். எஸ் இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இன்னும் ஒன்றே ஒன்று தேவை, ஆனால் அந்த கிளவி வர மாதிரி சவுண்டு கேட்குது. அதுக்குள்ளேயே எப்படியாவது இன்னும் ஒன்றை கண்டுபிடிச்சிடணும். இந்த கிளவி இங்கே தான் இங்கேயோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குது. எங்கே இருக்கும், அங்கேதோ மின்னுது. என்னது, எஸ் ஃபியூஸ் ஈஸியாகவே கிடச்சிருச்சு. டைனிங் ரூமில் தான் சொன்னாடுங்க, இதான் டைனிங் ரூமா, இந்த லட்சணத்தில் இருக்குது. ஈவில் நன் வருதான்னு பார்த்துக்கலாம். எதுக்கும் இந்த சைடு வரல, இந்த சைடும் வரல. ஈவில் நன் வரத்துக்குள்ளே இந்த கடைசி ஃபியூஸையும் இதில் கனெக்ட் பண்ணி இந்த மெயின் ஆன் பண்ணி இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஆன் த மெயின், எஸ் மெயின் ஆன் பண்ணியாச்சு. க்ரீன் லைட் எரியுது, ஆனால் அது கிளவி வர சவுண்டு கேட்குதுங்க. இந்த இடத்துல கம்மூட உட்காந்துருக்கலாம். வருதா, கிளவி வரலன்னு நினைக்கிறேன். கிளவி வந்துச்சுன்னா அது கண்ணுக்கு மேலே இருக்க அந்த ரெட் கலர் லைட் மட்டுமே முன்னாடி அப்படியே அடிச்சுக்கிட்டு வரும். அதை வச்சு கிளவி வருதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே கிளவி வரல, எதுக்கும் இன்னொரு டைம் நம்ம செக் பண்ணிட்டே வெளியே போய்க்கலாம். வெளியே போய் பிடிச்சிட போகுது நம்மள அந்த ஈவில் நன். இந்த பக்கம் வரல, இந்த பக்கமும் வரல. இப்போ அந்த டோரை கண்டுபிடிக்கணும். ஏன் சிங்க தான் இருக்குது இந்த டோரு. இப்போ இந்த பட்டன் அழுத்திட்டு இந்த பாலத்து வழியாக இறங்கி ஓடிட வேண்டியதான் அந்த பக்கம். இதுதான் அந்த பாலம் மாட்டுக்கு. ஓடு 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 ஓடு, அங்கே ஒரு ஸ்கூல் தெரியுது பாருங்க. இப்போ அங்கே போகணும் நம்ம, எப்படி வெளியே போகிறது? இப்போ ஈவில் நன் வேறு பின்னாடி வருமே. ஓகே இங்கே ஒரு டோர் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி வெளியே போயிடலாம். என்னடா அது அடைச்சி வச்சிருக்கீங்க, இருந்தாலும் அடியில் கேப் வழியே போகணுமோ? அடியிலையும் கேப் இல்லை, எப்படி அதை தாண்டி போகிறது? வழியே இல்லை. ஈவில் நன் கிளம்பி வந்துருச்சு, இங்கே ஒரு டோர் இருக்குது, அது லாக்ல இருக்குது. நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன், பின்னாடியே வருது. ஆ இங்கே ஒரு டோர் உடஞ்சிருக்குதுங்க, நல்ல வேலை. எப்படி வெளியே வந்துட்டோம், நம்ம எஸ்கேப் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வெளியே ஓடி போயிடலாம். இங்கே ஒரு டோர் இருக்குது, வெளியே வெளியே போய் போவீங்களா? அடைச்சி வச்சுட்டாங்க, இங்கே ஒரு டோர் இருக்குது. ஐயோ திறக்க மாட்டேங்குது, திறந்துரு திறந்துரு. ஆஹா எல்லா டோரும் லாக்ல இருக்குது, இப்போ எப்படி வெளியே போகிறது? ஆ இங்கே ஒரு ரூட் இருக்குங்க, இது வெளியே நம்ம அப்படியே போய் எங்கேயாவது மறைஞ்சிக்க வேண்டிதான். இருட்டாக இருக்குது இந்த இடமே. டிஐ ஃபோட்டோ மோட் அப்படின்னா என்னன்னு தெரியலையே. ஓ இதுதான் அந்த ஸ்கூலா, நான் ஒரு ஸ்கூல் சொன்னானுங்க பார்த்தீங்களா, அந்த பாலத்தை கிராஷ் பண்ணி இந்த ஸ்கூலுக்குள்ள போக ஒரு ஃபோட்டோ உனக்கு ரூட் காட்டும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிக்கணும். எந்த ஃபோட்டோ நமக்கு ரூட் சொல்ல போகுதுன்னு தெரியலையே. இந்த இடமே பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை பார்த்தா ஸ்கூல் மாதிரியே இருக்குது, ஏதோ ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது. இங்கே யாராவது இருக்கீங்களா? பேய் எதுவும் இருந்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. உங்களையோட ஒரு மோசமான பேய் பின்னாடி வந்துகிட்டு இருக்கு ஈவில் நன்னுங்கிற பேரில். இங்கே ஏதோ ஒரு ரூம் இருக்குது, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். என்னது இது, எல்லாம் பெயிண்ட் ப்ரஷ். ஓ பெயிண்டிங் ரூமா, இங்கே தான் அந்த ஃபோட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஐயா இங்கே ஒரு ஃபோட்டோவும் இல்லை. ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன ரூமு, டைப்ரைட்டிங் ரூமு. டைப்ரைட்டிங் மிஷின்லாம் பாருங்கள் வச்சுருக்கானுங்க. ஆனால் இங்கேயே நமக்கு தேவையான பொருள் இருக்க மாதிரி தெரியல. இங்கே எதுவும் ரெட் கலரில் இருக்குது லெட்ரு, மை டியர் சன் ஐ எம் யுவர் மதர்.
என்ன சண்ணா? ஓ, யாரோ யாருக்கோ டைப் ரைட்டிங் மிஷினில் டைப் பண்ணி வச்சுருக்காங்க, இதில் ஏதோ எழுதியிருக்காங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு ஆபத்தான இது இருக்குன்னு நினச்சி எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் படித்தா ரொம்ப நேரம் ஆகும், நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம். இங்கே பூட்டி வச்சுருக்காங்க அந்த ரூமை. இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இன்னும் உள்ளே சேராக இருக்குது, என்ன ரூம்னே தெரியலையே. அங்கே ஏதோ மின்னுது, என்னது இது? எஸ், உள்ளே ஏதோ ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதுதான் அந்த சீக்ரெட் பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஐ நீட் சம்திங் டு ரிமூவ் த மில். ஓ, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு குரோபார் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தேவையாட்டுக்கு, அந்த ஆணி எடுக்கிறதுக்கு. இங்கே ஒரு டோர் இருக்குது, எக்ஸிட் டோரு. இங்கேருந்து வெளியே போகிறதுக்கான டோர் இதான் நினைக்கிறேன். ஆனால் பூட்டி வச்சுருக்கானுங்களே, அதுக்கான கீ எங்கே வச்சிருப்பானுங்கன்னு தெரியல. இந்த டோர் கீ கண்டுபிடிச்சா தான் வெளியே போக முடியும். இங்கே போகிறங்க ஒரு கை சிம்பிள் இருக்குது, அப்போ கண்டிப்பாக உள்ளே ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ மேலே கை காட்டுது, மேலே என்ன இருக்குது? இங்கே ஏதோ இருக்குது, ஃபீலிங் உடஞ்சிருக்கு. இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு லாங் ஐட்டம் கேட்குறானுங்க, ஏதோ ஒரு பெரிய பொருள். என்ன பெரிய பொருள் இருக்குது? ஆ, இங்கே ஒரு சேர் இருக்குது, ஆனால் எடுத்து வைக்க முடியல. வேறு ஏதாவது பெரிய பொருள் கிடைச்சா தான் அது ஓப்பன் பண்ண முடியுமாம்மா. ஏதாவது பெரிய பொருள் கிடைக்குதான் சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே ஏதாவது வச்சுருக்கானுங்களா? இது என்னது? ஹைடு. இது பின்னாடி மறைஞ்சிக்கிறதுக்கா? ஓ, அந்த கிளவி வரும்போது இதுக்குள்ளே மறைஞ்சிக்கிறதுக்காட்டுக்கு. இப்போ நமக்கு ஏதாவது பெரிய பொருளாக வேணும், குச்சி அப்படிலாம் வேறு ஏதாவது கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே சீலிங் உடஞ்சிருந்தது பார்த்தீங்களா, அதை உடச்சோம்னா உள்ளேருந்து ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் ரூமில் தான் நிறைய குச்சி பெருசு பெருசாக இருந்துச்சு, ஆனால் இதெல்லாம் எடுக்க முடியலையே. பெயிண்ட்டு டப்பாலாம் கிடக்குது, ஆனால் எதுவுமே எடுக்க முடியல. இவ்வளோ குச்சி இருந்தாலும் இதை எடுத்து யூஸ் பண்ண முடியல. வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு வேறு ரூமில் போய் செக் பண்ணி பார்ப்போம். பெயிண்டிங் ரூமில் ஒன்றுமே இல்லை. டைப் ரைட்டிங் ரூமா இது? டைப் ரைட்டிங் ரூமில் ஒன்றுமே இருக்காது, அங்கே பெயிண்டிங் ரூம்லேயே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன வச்சுருக்க போகிறானுங்க? கீழே குப்பையாக கிடக்குது, குப்பையை தவிர இந்த ரூமில் வேறு எதுவும் இல்லை. இங்கே எதுவும் இருக்குது? எஸ், என்னது இது? தொடப்பக்கட்டை. தொடப்பத்துக்கு இங்கிலீஷில் ப்ரூம் ஆட்டுக்கு, இன்றைக்கி தான் எனக்கே தெரியும். ஓகே, இந்த ரூம் எடுத்துகிட்டு போவோம். அந்த ரூமில் ஒரு ஃபோட்டோ மேலே கை காமிச்சிச்சு பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவை தான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ எப்படி நமக்கு வழி காட்டிடுச்சு. ஓகே, இப்போ இந்த சீலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தொடப்பத்தை வச்சு பின்னாடி குச்சை வச்சு குத்தணும்னா உள்ளேருந்து ஏதாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 1, 2, 3. அவ்வளோ வழியாக மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னது கீழே உழுவுது, சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டுக்கு அந்த கிளவி கண்டிப்பாக வருமே. கீழே இருக்கிற குரோப்பர் தானே இது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இதை எடுத்து எங்கேயாவது போய் மறைஞ்சிக்கலாம், அந்த கிளவி வேறு வரும் இந்த சவுண்டுக்கு. இங்கேயும் மறைஞ்சிக்குவோம். ஈவல் நன் நடந்து வர சவுண்டு கேட்குது, பக்கத்தில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது பார்த்துச்சுன்னா நம்ம கதை முடிஞ்சிச்சு. கீழே ரெட் கலர் லைட் எரியுது, வந்துருச்சு. லவ்லி பாஸ் பொறுக்கி போயலை, எங்கடா இருக்க? இங்கே தான் சவுண்டு கேட்டுச்சு, ஆளக்கானா. நீ மட்டும் என் கையில் கிடச்சினா என்கிட்ட இருக்க இந்த பெரிய சுத்தியில் வச்சு உன் மண்டையை அடித்து புலந்துருவேண்டா ரெண்டா. ஆஹா, இந்த கிளவி இங்கேயே நின்றுச்சே, நம்ம இருக்கிறது அதுக்கு தெரிஞ்சிருச்சோ? ஆ, கிளம்பிடுச்சு. அப்பாடா கிளம்பிடுச்சு, நல்ல வேலை நம்மளை பார்க்கல. பார்த்துருந்தா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அது சொல்கிறத பார்த்தா அது கையில் வச்சிருக்க தடியை வச்சு அடித்தா நம்ம கதையே முடிஞ்சிட மாட்டேங்க. அப்படியே சைலண்ட்டாக போயிடலாம். நம்மக்கிட்ட இப்போ குரோபார் இருக்குது, இந்த குரோபாரை வச்சு அங்கே பலகை வச்சு ஆணி அடித்து வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் இருந்தது, அந்த பாக்ஸ் எடுப்போம் போய். எங்கே இருக்குது அது? ஆ, இங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ இது மேலே இருக்க ஒரு ஆணியாக பிடுங்கி விடணும், அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸ் எடுக்க முடியும். ஆஹா, சவுண்டு கேட்குதே, இந்த சவுண்டுக்கு அந்த கிளவி வரும், அதுக்குள்ளே எப்படியாவது இதை உடச்சி எடுத்துகிட்டு போயிடணும். உடனே கிளவி வர சவுண்டு வர கேட்குது. எஸ், எல்லாத்தையும் உடச்சாச்சு. குக்கி பாக்ஸா? இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? சரி, இதை எடுத்துக்குவோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன வச்சிருப்பானுங்கன்னு தெரியலையே, அந்த கிளவி வேறு எங்கே வருதோ தெரியலையே, சவுண்டு மட்டும் கேட்குது. ஆ, வந்துருச்சு, பார்த்துருச்சு, பார்த்துருச்சு. நம்ம கதை முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸிட் டோருக்கான கீ கிடைச்சா கூட இங்கேருந்து தப்பிச்சிடலாம், ஆனால் அந்த எக்ஸிட் டோர் கீயும் காணா. இரு, நம்மக்கிட்ட இருக்க பெட்டிக்குள்ள என்ன இருக்கும்? இந்த பெட்டிக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச இந்த கீ இருக்கும்னு நினைக்கிறேன். கிளவி வேறு பின்னாடியே வருது. ஃபஸ்ட்டு அந்த ஈவல் நன்கிட்ட இருந்து தப்பிக்கணும், ஏதாவது ரூமில் போய் மறைஞ்சிக்கலாம். ஆ, இங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, இது கடையில் போய் மறைஞ்சிக்க வேண்டியதான். இறங்கடா, இறங்கடா, இறங்கடா. ஓ, எப்படி தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். இது என்னது? லைட்டு பிளிங்கே பிளிங்கே இருக்குது, இதை பார்த்தாவே பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தா இறந்ததுக்கப்புறம் பாடி அரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் மாதிரியே இருக்குது. கிளவி வேறு பின்னாடி வருது, எங்கே போய் மறையிறது? ஆ, இங்கே ஒரு சந்து இருக்குது, இது கடையில் போய் மறைஞ்சிக்க வேண்டியதான். அவ்வா, எப்படி வட்டோம்? இது என்ன சந்தம் தெரியல, இவ்வளோ பெருசு இருக்குது. வெளியே போகலாமா வேணாமா? வெளியே ஏதோ சவுண்டு கேட்குது. ஒரு வேளை அந்த ஈவல் நண்ணா, ஈவல் நண்ணே தான். எக்கா எக்கா, சொர்ணக்கா, லவ்லி பாஸ் மேலே இருக்கான், அங்கே போய் பாருங்க. டேய், நீ மேலே தான் இருக்கியா? அதான் வரண்டா. அப்போ எப்படியோ கிளவியை கிளப்பி விட்டாச்சு. இருந்தாலும் பயமாக இருக்குது. ஒரு வேளை சைலண்ட்டாக ஈவல் நன் வெளியே நின்று நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் அடிக்கலான்னு பார்க்குதோ, எட்டி பார்ப்போம். ஆ, கிளவி கிளம்பிருச்சுங்க. இந்த ஈவல் நன்னும் சரி, கிராணி கிளவியும் சரி, ரெண்டு பேருமே ரொம்ப மோசமானவங்க. இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு கேம் அப்லோட் பண்ணி தெரியுது.
அங்கே போனோம்னா எப்படியோ தப்பிச்சிடலாம், இந்த கிளவிக்கிட்ட மாட்டாமல் எப்படியோ இங்கேருந்து அங்கே போயிடணும், ஏதாவது ரூட் இருக்கான்னு பார்க்கலாம், கீழே இறங்கி போய் ஏதாவது டோர் இருக்கான்னு பார்த்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டிதான். ஆனால் சுற்றி முற்றியும் காமோட்டு வச்சுருக்கு, இந்த டோரும் லாக்கில் இருக்குது, இதை தாண்டி போகலான்னு பார்த்தா அதுவும் முடியல, அடியிலையும் போக முடியாது, என்ன பண்ணுறது? இப்போ இந்த பாக்ஸை உடைக்கிறது தான் நமக்கு ஒரே வழி. எப்படி உடைக்கிறது? ஏதாவது ஒரு ஹைட்டான இடத்துலேருந்து தூக்கி போடலான்னு நினைக்கிறேன். இருந்த இந்த பில்டிங் மேலேருந்து தூக்கி போடலான்னு நினைக்கிறேன். இது மேலே ஏறத்துக்கு ஏதாவது வழி இருக்கா? இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, எஸ் அது மேலே ஏறி போய் மேலேருந்து தூக்கி போட்டோம்னா இந்த பாக்ஸ் ரெண்டாக பொழந்துருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க கீயை வச்சு அந்த டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போயிடலாம். நம்ம எப்படியோ பில்டிங்கோட டாப்புக்கு ஏறியாச்சு. இந்த ஸ்கூலை பாருங்களே, காட்டுக்கு நடுவில் கட்டி வச்சிருக்குது, தூரத்தில் லைட் எரியுது, எஸ் அங்கே ஒரு ஊர் இருக்கு, இங்கேருந்து தப்பிச்சு அங்கே போயிட்டோம்னா போதும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்க பாக்ஸை உடைக்கணும், அப்போ தான் அந்த சாவி கிடைக்கும். இங்கேருந்து தூக்கி போட்டு இதை உடையதான் பார்ப்போம். தூக்கி போட்டாச்சு, எஸ் சவுண்டு கேட்குது, உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கீழே இறங்கி போய் பார்ப்போம், அங்கே ஏதோ செடவு தெரியுது. ஐயோ ஈவில் நன் கிளவியா, இப்படி நல்லா வந்து மாட்டிக்கிட்டோமே, இப்போ மேலே ஏறி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே வழியும் இல்லை, இந்த பக்கம் எல்லாம் முட்டு சவராக வச்சிருக்காளுங்களே. இருங்க, கிளவி மேலே ஏறி வருதா? அங்கே பாருங்க, ஈவல் நின்னால் மேலே ஏறி வர முடியல, கீழே நின்றுக்கிட்டு இருக்கு. ஈவல் நின்ன என்ன அப்படி பார்க்குற? முடிஞ்ச ஏறி பார்க்கலாம், உன்னால் முடியாது, அதனால தான் அங்கேயே நிற்கிறேன். ஒரு படியாக மேலே ஏறி வரத்துக்குள்ளே நான் இங்கேருந்து எஸ்கேப் பண்ணி போயிடுவேன். ஓகே, அந்த கிளவியால் மேலே வர முடியாதாட்டுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. இருங்க, பின்னாடி ஏதோ சவுண்டு கேக்குது. வந்துட்டேன்னு சொல்லு, உன்னை அடிக்க மேலே ஏறி வந்துட்டேன்னு சொல்லு. சோச்சோ, கிளவி மேலே ஏறி வந்துருச்சே, இதுக்கு மேலே வழி இல்லை, பின்னாடி வேறு செவரி வச்சிருக்காடுங்களே. போச்சுடா, சோழி முடிஞ்சிச்சு. ஏ மோவ டேய் லவ்லி பாஸு, இங்கேருந்து நீ ஓடி போகணும்னு நினைக்காத, நீ இங்கேருந்து எத்தனை டைம் எவ்வளோ தூரம் ஓடினாலும் உன்னை நான் பிடிச்சிருவேன். என்னடி இது? டே த்ரீயா, இன்னும் நம்ம கதை முடியலையா? அப்போ கேம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன், நல்ல வேலை டே த்ரீ கொடுத்துருக்கானுங்க. இதுலையாவது எப்படியாவது இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணுங்க. ஈவல் நன்னுகிட்ட அடி வாங்குற அன்னைக்கெல்லாம் போர்டில் நம்ம பனிஷ்மெண்ட் எழுதுறோம். இன்னும் எத்தனை நாளைக்கு நம்ம பனிஷ்மெண்ட் எழுதி இந்த கிளவிக்கிட்ட அடி வாங்க போகிறோமோ தெரியல. ஓகே, இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ரெண்டு மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசி ஒரு மிஷின் அந்த பாக்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் ஒரு உயரமான இடத்துலேருந்து கீழே போட்டு அதை உடச்சி அதுக்குள்ளே இருக்க சாவி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நோட்டில் போட்டிருந்தாங்க. அந்த பாக்ஸை மேலேருந்து கீழே போட்டுட்டோம், சாவியும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கிளவி நம்மளை அடிச்சிருச்சு. இப்போ போய் அந்த சாவி எடுத்து அந்த டோர் ஓபன் பண்ணி இங்கிருந்து எஸ்கேப் பண்ண வேண்டியதான். நம்ம எஸ்கேப் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துட்டு வீடியோ கண்டினியூ பாருங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகனால் கொடுத்து வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி டிஃபரெண்டான ஹாரர் கேம்ஸ் அண்ட் ஃபன்னி கேம்ஸ்லாம் நம்ம சேனல்ல வரும், அதெல்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே அந்த காட்டு வழியாக போய் ஸ்கூலுக்கு மேலே இருந்து ஒரு பாக்ஸ் தூக்கி போட்டோம் பார்த்தீங்களா, அது ஓப்பன் ஆகி அதில் இருக்க கீ கிடச்சிருச்சான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஸ்கூலை பார்த்தாவே பயங்கரமாக இருக்கே. இரு, அங்கே மேலே போகிறங்க, ஒரு ரூட்டு போகுது, எனக்கு தெரிஞ்சு அங்கே போய் ஏதோ பண்ணணுன்னு நினைக்கிறேன். இருங்க போய் பார்ப்போம். முன்னே எப்படியோ இந்த வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி அங்கே போயிட்டேன் வெளியே போகிறதுக்கு, ஆனால் இப்போ எங்கே போகிறது? பெயிண்டிங் ரூம் இருக்குது, அதே மாதிரி டைப்ரைட்டிங் ரூம் இருக்குது, அப்போ இங்கே தான் எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு ரூம் இருக்கும், எக்ஸிட் டோர் இங்கே தான் இருக்குது. எஸ் பக்கத்தில் வந்துட்டோம், அப்படியே பார்த்துட்டு போவோம். இங்கே என்னதுங்க, லவ்லி பாஸ் ரூமா என்ன? நம்ம பேரில் ஒரு ரூம் இருக்குது, ஆனால் பூட்டு போட்டிருக்கானுங்க, உள்ளே போக முடியாது. இங்கே ரூம் இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது எல்லாம் வெறும் பெஞ்சாக கிடக்குது, வேஸ்ட் ரூம் மாட்டுக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டுக்கு டாப்புக்கு மேலே போகணும், வெளியே போகிறதுக்கான ரூட் இங்கே எங்கேயே இருந்துச்சு, அதை மிஸ் பண்ணிட்டேனே. இங்கே ஏதோ ஒரு ப்ளூ கலர் லைட் எரியுது, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இது என்ன ரூமுங்க? ஓ, ஸ்டோர் ரூமா? எல்லாமே பழைய பொருளாக கிடக்குது. இங்கே பாருங்கள், என்னென்னமோ வச்சுருக்கானுங்க பெஞ்சு மேலே, ஆனால் இது எதுவுமே நம்மளால் எடுக்க முடியல, அதுதான் பிரச்சனையே. ஓகே, இதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியல. கேண்டில்லாம் பார்த்தா வச்சுருக்கானுங்க. அப்போ கிளவி இங்கே எதுவும் வந்துட்டு போயிருக்குமோ? நமக்கு எதுக்கு ஒம்பு? ஆ, இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு டோர், இந்த டோர்கிட்ட தான் அந்த பாக்ஸ் தூக்கி போட்டோம். அந்த பாக்ஸ் உடஞ்சி அதுக்குள்ளே இருக்க கீ கிடச்சிச்சான்னு பார்க்கலாம். எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு? தான் இருக்கே. ஆனால் என்ன பிரச்சனைனா, இந்த பாக்ஸ் உடையில, இதுக்குள்ளே இருக்க கீ கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. ஈவல் நன் தான் கிடைச்சிருக்குது. ஈவல் நன் வந்துருச்சுடா, வந்துருச்சு. ஏறி ஏறி ஏறி, இந்த ஈவல் நன் கிளவி எங்கேருந்து வருது, எப்படி வருதுனே தெரியல, பொசுக்கு பொசுக்குன்னு வந்துருது. இப்போ இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும், இப்போ எப்படி வெளியே போகிறது? கிளவி வேறு இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்குது, பாக்ஸையும் உடச்சி இதுக்குள்ளே இருக்க கீயும் எடுக்கணும், இப்போ கிளவிக்கிட்ட இருந்தே எஸ்கேப் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறது? இதுக்கு மேலே வழியும் இல்லை. இப்போ இந்த பாக்ஸ் எப்படி உடைக்கிறதுன்னு தெரியல, இந்த ஈவல் நன் கிளவி வேறு கத்திக்கிட்டே இருக்குது. ஒருவேளை மேலே ஏறிடுச்சோ? இருங்க பார்ப்போம். எல்லாம் ஏறிடுச்சா? இல்லை, கீழே தான் நிற்குது. ஐயோ ஐயோ, பார்த்துருச்சுங்க, பார்த்துருச்சு. அம்மன் அங்கேயே நின்றுருக்கலாம், இப்போ இப்படி வந்து அந்த கிளவி பார்க்குற அளவுக்கு நின்றுக்கிட்டு இருந்தால் கிளவி பார்க்காம இருக்குமா? இப்போ எப்படி இங்கேருந்து நம்ம எஸ்கேப் பண்ண போகிறோமோ தெரியலையே. அந்த கிளவி மேலே வேற ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது, என்ன பண்ணுறதே தெரியலையே. இங்கே ஒரு ஏணி இருக்குது, இவ்வளோ நேரம் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம், இங்கேருந்து ஏணியை பார்க்காம சுற்றிக்கிட்டு இருந்துருக்குமே. அப்பா, எப்படியோ தப்பிச்சிட்டோம் நம்ம இவள் நின்றுக்கிட்டு இருந்து. ஐயோ ஐயோ, மேலே ஏறிடுச்சு. வந்துட்டாயா? வந்துட்டா. நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு எவ்வளோ வேகமாக அந்த கிளவி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே வழியே இல்லை, வேற வழி இல்லை, இந்த ஓட்டு மேலே குதிச்சு முடிஞ்சிச்சு.
டே 4 இதுதான் லாஸ்ட் டே நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அந்த கிளவி கிட்ட நம்ம அடி வாங்கணும்னா பரலோகத்துக்கு நமக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துரும். ஓகே, எப்படி அந்த ரூம்ல இருந்து மறுபடியும் டாப்புக்கு வந்துட்டேன். இப்போ அந்த பாக்ஸை கண்டுபிடிச்சி எடுக்கணும். அந்த பாக்ஸ் எங்கே போட்டோம்? நம்ம அடி வாங்கும் போது இங்கே தான் எங்கே கீழே விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே விழுந்துருக்கோம்? இங்கே எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஓகே, இறங்கி போய் பார்ப்போம். இங்கே தான் இங்கே கீழே கிடக்கும். அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணால் போதும், அதுக்குள்ளே இருக்க சாவி எடுத்துட்டுங்கிறது நம்ம தப்பிச்சிடலாம். ஆனால் அந்த பாக்ஸை நம்மளால ஓப்பனே பண்ண முடியல. எங்கே அந்த பாக்ஸே காணா? இல்லை போச்சு. ஓ, நம்ம மேலேருந்து கீழே குதிச்சோமா? இருங்க பார்ப்போம். அதோ மின்னுக்கு போயிருக்க, கீழே கிடக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுலாம் போச்சே, இப்போ எப்படி கீழே இறங்குறதுன்னு தெரியலையே. இங்கிருந்து கீழே குதிச்சோம்னாலும் நம்ம சோகையா மறுகையா தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்தது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நம்ம தான் லாஸ்ட் டே. இன்றைக்கும் மிஸ் பண்ணோம்னா நம்மளை கிளவி குழி தோண்டி புதைச்சிரும். இப்போ எப்படி கீழே இறங்குறது? ஆ, இங்கே ஒரு ரூட் இருக்குங்க. இது வழியாக அப்படி பொறுமையாக குதிச்சு கீழே இறங்கிற வேண்டிதான். சின்ன கீரல் இல்லாமல் அப்படியே இறங்கிடா. அப்பா, எப்படி இறங்கிட்டோம்? இப்போ அந்த பாக்ஸை கண்டுபிடிக்கணுமா? பாக்ஸ் வேறு எங்கே இருக்கும்? இந்த பில்டிங் மேலே இருந்து தான் நம்ம கீழே குதித்தோம். ஆனால் எந்த இடத்துல குதிச்சோங்கிறது கரெக்டாக நாப்புக்குள்ள. அந்த இடம் ஒரே இருட்டாக இருந்துச்சு. இங்கேயே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். ஆ, மேலேருந்து கரெக்டாக குதித்தோம். இதோ இருக்கு பாருங்கள் பாக்ஸ். இந்த பாக்ஸ் எடுத்துடலாம். அப்பயும் இந்த பாக்ஸ் உடையில. இந்த பாக்ஸை எப்பட்றா உடைக்கிறது? உடைச்சதுன்னா எனக்கு கீழ் கிடைக்கும். மேல போய் இன்னும் உயரமான இடத்துக்கு ஏறிடலாம். இந்த இடத்துக்கு வந்தாவே ஈவில் நன் எப்படி வருதோ தெரியல, கரெக்டா வந்துருது மோப்பம் பிடிச்சிக்கிட்டு நம்ம பின்னாடியே. இந்த பில்டிங் எவ்வளவு உயரமா இருக்கு, இந்த பில்டிங்கோட டாப்ல இருந்து இதை தூக்கி போட்டு பார்ப்போம். அப்பயாவது இந்த பாக்ஸ் உடையதான்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க ஒரு ரூம் இருக்கு, ஆனா இதை ஓபன் பண்ண முடியல. அங்கே ஒரு ரூட் இருக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டு தான் நம்ம கீழேருந்து பார்த்தோன்னு நினைக்கிறேன். இது மேலே அப்படியே பொறுமையாக போகலாம். கொஞ்சம் ஸ்லிப்பாக வச்சுனாலும் கீழே விழுந்துருவோம். ஓகே, இதுக்குள்ளே இந்த பாக்ஸை போட்டு பார்ப்போம். பாக்ஸ் போட்டு போய்கிட்டே இருக்கு. பாக்ஸ் இஸ் ஓப்பன்டு. எஸ், பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம தூக்கி போட்டது எங்கே போய் கீழே விழுந்துருக்கோம் தெரியலையே. அதை வேறு நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா? ஐயோ, சரி வேறு வழி. இவ்வளோ பண்ணியாச்சு, இதையும் பண்ணிடுவோம். இப்போ அந்த கீயை எடுத்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி எஸ்கேப் பண்ணி போகிறது தான் நம்ம வேலை. ஆனால் கீழே ஈவன் நன்னு மட்டும் வந்துடக்கூடாது. ஈவன் நன்னுக்கிட்ட மாட்டினோம்னா உஹூ தான் சங்கு ஊதிரும். ஓகே, பொறுமையாக அப்படியே அந்த ஏணி வழியாக இறங்கி போய் நம்ம மேலேருந்து தூக்கி போட்டு அந்த பாக்ஸ் எங்கே கீழே விழுந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அந்த கீ எடுத்துகிட்டு போய் டோரை திறந்து இங்கேருந்து வெளியே போகணும். அந்த சாவி எங்கே விழுந்துருக்கும்னு தெரியலையே. எந்த ரூமாக இருக்கும்? ஆ, இங்கே ஒரு ரூம் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆ, இங்கே நிறைய இருக்குது. இதுன்னா அது டாய்லெட்டா? அடைச்சா பாத்ரூமா? இங்கே விழுந்திருக்காது, வேறு ஏதாவது ரூமில் தான் இருந்து விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ரூம் இருக்குது. இது அண்டர் கிரவுண்டுக்கு போகிற ரூட் தானே? எஸ், இப்போ தாங்க நாப்புக்கு வருது. நம்ம ஒரு இடத்துல கிளவி வருதுன்னு சொல்லி ஒரு சின்ன சந்துக்குள்ளே மறைஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா? அந்த சந்து நேராக மேலே தான் போச்சு. அதுக்குள்ளே தான் பாக்ஸை தூக்கி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இதோ இருக்கு பாருங்க. எஸ், பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. உள்ள கீ கிடைச்சிருச்சுங்க. மெயின் டோர் கீ கிடைச்சிருச்சு நமக்கு. இந்த கீயை வச்சு எஸ்கேப் டோர் வழியாக எஸ்கேப் ஏற வேண்டிதான். ஆனால் கிளவி குறுக்க வராமல் இருந்தால் சரி தான். ஈவில் நன், ப்ளீஸ் கொஞ்சம் மனசு வச்சு என் குறுக்க எதுவும் வந்துடாத. நான் இங்கேருந்து எஸ்கேப் முட்டை ஆயிடுறேன். அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குள்ளே எங்கே வேணுமானு சுத்தம். அவ்வளோ சீக்கிரம் ஒன்று விட்டுருவேனா? தீ யாருக்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு நினச்சினோ அந்த கிளவியை முன்னாடி நிற்கிது. ஈவில் நன் கிளவி, உனக்குலாம் மனசு வச்சே இல்லை. அப்படி பிடிச்சிட்டு வந்து என்னை கொடுமைப்படுத்துறிய. அந்த டோர் எங்கே வச்சிருக்கானுங்க தெரியல. இக்கடா வச்சிருக்கேன் நீ எக்ஸிட் டோரு. அதை காட்டுக்கிட்ட ஆனால் வெளியே போகணும். இது டைப் ரைட்டிங் ரூமு. அப்போ பக்கத்தில் தான் எங்கேயாவது எக்ஸிட் டோர் இருக்கும். இது ஹாலு. ஆ, இங்கே இருக்குது எக்ஸிட் டோர். இந்த பூட்டை இந்த சாவியை வச்சு ஓப்பன் பண்ணி ஓடிட வேண்டியது. கீழே ஒரு வயர் இருக்கு. ஐயோ ஐயோ, தெரியாம முடிச்சிட்டேனே. சவுண்ட் கேக்குதே. ஒரு 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 ஈவல் நடந்து வந்தற போது வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். தூரத்துல லைட் எரியுது. அங்க ஒரு ஊர் இருக்கு. அப்படியே ஓடிட வேண்டியதா? நம்ம கிளவி போறாங்க அங்க நின்னு பாக்குது. அது நம்ம துரத்திட்டு வரதுக்குள்ள எப்படியே அந்த ரோட் வழியா அந்த ஊருக்கு ஓடிட வேண்டியதா? நம்ம இதுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல் பக்கமே நம்ம திரும்பி வரக்கூடாதுடா. ஓடி. நானும் உங்களை மாதிரி இந்த கேம் இதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஆனால் அப்போ தான் ஒரு கட் சீன் போட்டானுங்க. இந்த கேம் இன்னும் கண்டினியூ ஆக மாட்டுக்கு. இன்னும் வேன் எஸ்கேப் இருக்க மாட்டுக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு சில எஸ்கேப்லாம் இருக்க மாட்டுக்கு. அதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஈவில் நன் பிடிக்குமா இல்லை கிரானி பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் இருக்க ஈவில் நன் தான் ரொம்ப கொடூரமாக இருக்குது. கிரானியை பார்த்தா கூட கொஞ்சம் சிரிப்பு வரும். இந்த ஈவில் நன்னை பார்த்தா பயம்தான் வருது. ஓகே கேஸ், நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி நான் ஈவில் நன் ப்ரோக்கன் மாஸ்க் டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனாலயாவது இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன்.